ஓசூரில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை கொண்டாடிய திமுகவினர் முன்னிலையில் அண்ணாசிலை மீது செருப்பு வீசிய நபர். போலீசார் விசாரணையில் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட தாலுகா அலுவலக சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாசிலை முன்பு ஓசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு சாலையில் சென்ற நபர் அண்ணாசிலை மற்றும் அருகே இருந்த முதல்வர், துணை முதல்வர் படம் ஆகிய பேனர்கள் நோக்கி செருப்பு வீசியுள்ளார். அண்ணாசிலை மீது செருப்பு விழுந்த நிலையில் திமுகவினர் அந்த நபரை விரட்டியதால் அவர் ஓசூர் நீதிமன்றத்திற்குள்ளாகி ஓடி சென்று நீதிபதி முன்பு அமர்ந்தார். பின்னர் ஓசூர் நகர போலீசார் ஆட்டோவில் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். காவல் நிலையத்தில் திமுகவினர் அந்த நபரை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் விசாரணையில் விருதுநகர் மாவட்டம் மலைக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் ராஜு 48 வயது என்பதும், இவரது மனைவி பிள்ளைகள் 2019 பிரிந்து சென்று விட்டதாகவும், ஓசூர் மேயரின் வார்டு ASTC அட்கோ பகுதியில் வசித்து வருவது தெரியவந்தது. மனைவி பிள்ளைகள் இன்றைய விவகாரத்தில் உள்ள அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது என்றும், நோய்கள் பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாகவும், நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரியவந்துள்ளது. ஓசூரில் திமுகவினர் முன்னிலையில் அண்ணாசிலை மீது செருப்பு வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.